ஹலோ எவ்ரிவன், இந்த கிளாஸ்ல இஎஸ்எக்ஸ்ஐ ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன, ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ ஆர்கிடெக்சரை எப்படி நம்ம சர்வரில் இஎஸ்எக்ஸ்ஐ சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம விசென்டர் சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் பார்க்க இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜெட்லேன் டெக்னாலஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Describe the ESXi architecture and configure various ESXi settings. ESXi architecture அப்படின்றது பார்த்தீங்கன்னா சர்வர், அதாவது ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் ஹைப்பர்வைசர் டூல் மூலயமா விர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ESXi architect யூஸ் ஆகும். ESXi architect அப்படின்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹைப்பர்வைசர் டூலை தான் வந்து ESXi அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ESXi மூலயமா நம்ம ஒரு விர்ச்சுவல் இன்ஃப்ரா, லார்ஜ் விர்ச்சுவல் இன்ஃப்ராவை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நமக்கு நெட்ஒர்க் ஸ்பீடு அண்டு சர்வர் ஒர்க்கிங் ஸ்பீடு, செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பல மடங்கு அதிகப்படுத்தவும் இந்த ESXi ஆர்கிடெக்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த ESXi-யை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓஎஸ் மாதிரி தான், அதனால் வந்து இது வந்து பூட்டபிள் டிஸ்காக தான் நமக்கு வேணும். பூட்டபிள் டிஸ்காக இருந்தால் தான் வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பயும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி பூட்டபிள் டிஸ்க் இன்செக்ட் பண்ணி ஓஎஸ் அடிப்போமோ அதே மாதிரி பூட்டபிள் டிஸ்காக எடுக்கும் போதே பூட்டபிள் ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் கிடைக்கும். அதை டைரெக்டாக நம்ம டிவிடிக்கோ காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு பயாஸில் பூட் டிவைஸ் செட் பண்ணிட்டு நம்ம ஓஎஸை லோட் பண்ண வேண்டிதான். ஸோ அந்த இஎஸ்எக்ஸ்ஐயை லோட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஓஎஸ் மாதிரி தான் வந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இஎஸ்எக்ஸ்ஐயோட இன்ஸ்டாலேஷன் மெயின். இப்போ வந்து நான் சிடியை போட்டு பூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்எக்ஸ்ஐ 6.5 வெர்ஷன், இது வந்து அதோட ஸ்டாண்டர்ட் பூட் வேணும். இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை லோக்கல் ஹார்டிஸ்குள்ளே போகணுமான்றது கேட்குது. நான் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த இஎஸ்எக்ஸ்ஐ இதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் லினக்ஸ் கேட்டகரியை பேஸ் பண்ணது இது ஃபுல்லாகவே. ஸோ இதோட லோடிங் எல்லாம் வந்து கெர்னல்ஸ் பூட்டிங் மோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணும். இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே லினக்ஸ் கேட்டகரி தான். ஸோ மோர் தென் இஎஸ்எக்ஸ்ஐ ஸ்ட்ரக்சர்ன்றது கமாண்டில் தான் அதிகமான ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஎஸ்எக்ஸ்ஐயை வந்து நான் இப்போ ஸ்டாண்டர்ட் எடிஷனாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி என்டர். இப்போ வந்து உங்களுக்கு இஎஸ்எக்ஸ்ஐ சர்வர் வந்து லோட் ஆகுது, இன்ஸ்டாலேஷன் வந்து லோட் ஆகுது. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் வந்து ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஒரு 20-25 GB ஆஃப் ரேம் வந்து அந்த சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்ஸோட ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரேம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இது வந்து இன்ஸ்டாலேஷன் விண்டோ, லோடிங் விண்டோ. இந்த விண்டோலேயே மேலே டாப்பில் காட்டுது பாருங்கள் ப்ராசஸர். நான் வந்து 2x2 இன்டெல் கோர் i3 8th ஜென் ப்ராசர் யூஸ் பண்ணுறேன். அதாவது ரெண்டு ப்ராசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், i3 8th ஜென் ப்ராசர் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து 4 GB ஆஃப் ரேம். ஸோ அந்த சர்வரில் வந்து 4 GB ரேமும் 2x2 ப்ராசஸர், ரெண்டு ப்ராசஸர் ஃபார் i3 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹார்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் என்னன்றதை இந்த விண்டோவில் காட்டினோம். அண்ட் இந்த அடுத்தது உங்களோட இஎஸ்எக்ஸ்ஐ சர்வர் வந்து லோட் பண்ணும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் விண்டோ. இந்த விண்டோவில் கீபோர்ட் கீஸை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் எஸ்கேப் யூஸ் பண்ணலாம், எல்லாம் க்ளோஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. என்டர் அப்படின்றது வந்து உள்ளார கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அடுத்தது லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் அப் கீ டவுன் கீ யூஸ் பண்ணி உங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அண்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு F11 கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிடும். ஸோ நான் வந்து F11 கொடுத்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. என்னோடய ஹார்ட்வேரை வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுது. என்னோடய ஹார்ட்வேர் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ இஎஸ்எக்ஸ்ஐக்கு ஹார்ட் டிஸ்க், என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 GB நான் ஹார்ட் டிஸ்க் இப்போ வச்சுருக்கேன். இந்த 800 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கை வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான, அதாவது இஎஸ்எக்ஸ்ஐ சர்வருக்கு தேவையான ஃபார்மெட்டில் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கை வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இது. இல்லை நான் 2-3 ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தேன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் காட்டும், எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கனால டேரெக்டாக அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் அங்கே காட்டுது.
கொடுத்துட்டு அடுத்தது இதில் வந்து என்டர் பண்ணிங்கன்னா கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறீங்கன்னா எஃப்ஐ பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் லிஸ்ட்டை காட்டும். இப்போ வந்து நான் என்டர் பண்ணி கண்ட்ரி பண்ணுறேன். இப்போ எஃப்ஒன்றது வந்து டீட்டெயில். ஸோ எஃப்ஒன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை பற்றி ஸ்கேன் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கும். ஹார்ட் டிஸ்க்கை பற்றி இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் பாருங்கள். 800 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லான்றது இதில் காட்டும். நான் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி என்டர் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்கில் நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்டர். அண்ட் இது வந்து கீபோர்டோட லேஅவுட் எந்த லாங்குவேஜ் வேணும்னு கேட்குது. நான் யூஎஸ் டிஃபால்ட் லாங்குவேஜ் செட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். அண்ட் ரூட் யூஸருக்கான பாஸ்வேர்ட். ஸோ லினக்ஸ் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன், லினக்ஸ்னாலே வந்து இப்போ நம்ம விண்டோஸில் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது மெயின் யூஸரோ அதே மாதிரி லினக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ரூட்டுன்றது தான் மெயின் யூசர், டிஃபால்ட் யூசர். இப்போ இங்கே நம்ம இந்த இஎக்ஸ்எக்ஸ்ஐன்றது லினக்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிறதுனால இதோட டிஃபால்ட் யூசர் வந்து ரூட். மேலே பார்த்தீங்கன்னா என்டர் ரூட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது பாருங்கள். ஸோ ரூட்டு தான் வந்து அட்மின் யூசர் மாதிரி. ஸோ அந்த யூசருக்கான பாஸ்வேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ நான் ரூட் யூசருக்கான பாஸ்வேர்ட் ரெண்டுத்துலேயுமே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டுத்துலேயுமே நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்குது கன்ஃபர்மேஷன் விண்டோ. ஸோ இதில் F11 ப்ரெஸ் பண்ணால் இன்ஸ்டால். ஸோ F11 கொடுத்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ESXi சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஸ்க்கை வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா சிடி வந்து உங்களுக்கு வெளியில் வந்துட்டு சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகும். ஸோ சிடியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரீபூட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ESXi சர்வர் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது ESXi சர்வர் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ். ESXi சர்வரை ஒர்க் பண்ணுற பொறுத்து மவுஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண முடியாது, கீபோர்டில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு வாட்டி நம்ம ESXi சர்வரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ESXi சர்வருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த சர்வரை வந்து நம்ம vCenter-ல கனெக்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் மட்டும் அது பாட்டிலும் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய மிஷின்ஸோ மற்றது எல்லாமே நம்ம சர்வர்லேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ESXi சர்வர் கான்ஃபிகரேஷன் விண்டோ. ஸோ இதிலேருந்து நம்ம ESXi சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கீ F2 வந்து கஸ்டமைஸ் சிஸ்டம் அண்ட் F12 வந்து ஷெடோன் அண்ட் ரீஸ்டார்ட். நான் F2 ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ கஸ்டமைஸ் சிஸ்டம் லாகின்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் வந்து ரூட்டு, அதுக்கான பாஸ்வேர்ட் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் வச்சனோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ESXi சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான விண்டோ. இந்த விண்டோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்கள் பாஸ்வேர்டை கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா இதில் என்டர் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு என்ன வேணுமோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய பாஸ்வேர்ட் கொடுத்து புது பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நான் எஸ்கேப் பண்ணிட்டு வெளியே போயிடுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நெட்ஒர்க் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு IPRS 4 கான்ஃபிக் பண்ண போகிறேன். மேலே போனீங்கன்னா நெட்ஒர்க் அடாப்டர்ஸ், நெட்ஒர்க் அடாப்டர் வந்து காட்டும் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் நெட்ஒர்க் அடாப்டர் இருக்கோ அதை காட்டும். அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டில் ஒரே ஒரு நெட்ஒர்க் அடாப்டர் தான் இருக்குது, அது நேம் வந்து VMNIC 0, விர்ச்சுவல் மிஷின் NIC நெட்ஒர்க் கார்டு 0 சொல்லியிருக்கு. ஸோ நம்ம நெட்ஒர்க் கான்ஃபிகர் பண்ணும்போது
எப்படி நிறையா நெட்ஒர்க் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ டிஃபால்ட்டாக ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது, அந்த கார்டிலே நான் என்டர் பண்ணிக்கிறேன். கீழே VLAN, VLANs பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அண்ட் IPv4, நான் IPRS-ஐ கான்ஃபிக் பண்ணணும். ஸோ IPv4-ஐ என்டர் பண்ணிங்கன்னா கான்ஃபிகரேஷன் விண்டோ வரும். அதில் வந்து செட் ஸ்டாட்டிக் ஐபி, நான் வந்து ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்பேஸ் பார் அழுத்துனிங்கன்னா செலக்ட் ஆகும். அந்த இடத்துல ஜீரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களா, செலக்ட் பண்ணுற இடத்துல. ஸோ ஸ்பேஸ் பார் அழுத்துனா அந்த ஏரியா செலக்ட் ஆகும். ஸோ டவுன் பட்டனை யூஸ் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு வேண்டிய அட்ரஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வரோட ரேஞ்சில் அட்ரஸ் வந்து 210.210.210, நான் இதுக்கு வந்து 50 அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா 254ன்றது டிசி டொமைன் கண்ட்ரோலருக்கு இருக்குது, 100 அப்படின்றது வந்து விஸ்பிஎஸ் சர்வருக்கு இருக்குது. இங்கே நான் இஎஸ்எக்ஸி சர்வருக்கு 15 வச்சுக்கிறேன். அண்ட் சப்நெட் மாஸ்க் ஓகே. கேட்வே வந்து 210.210.254 டிசி கண்ட்ரோலராக ஜாயின் பண்ணுறோம். அதனால் கேட்வே வந்து டிசி கண்ட்ரோலருக்கு செட் பண்ணிவிட்டு என்டர் பண்ண அப்படின்னா அட்ரஸ் செட் ஆகிடும். இப்போ மேன் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் காட்டும். நான் மேனுவலாக செட் பண்ணியிருக்கேன், என்ன அட்ரஸ் இப்போ செட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். IPv6 வேணும்னா நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ IPv6 நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் என்ன பண்ணுறேன், டிசேபிள் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் IPv6-ஐ. ஸோ நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் பார் அழுத்தி செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா IPv6 டிசேபிள் ஆகிடும். அண்ட் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனில் உள்ளார போயிட்டு டிஎன்எஸோட IPRS வந்து என்கிட்ட டிஎன்எஸ் சர்வர் 210.210.254 என்னோட டிஎன்எஸ் சர்வர். ஆல்டர்னேட் டிஎன்எஸ் இருந்தால் ஆல்டர்னேட் டிஎன்எஸ் தரணும். ஹோஸ்ட் நேம் கேட்குது, ஹோஸ்ட் நேம் வந்து ESXi-1, இது வந்து என்னோடய ஹோஸ்ட் நேமாக நான் செட் பண்ணுறேன். கொடுத்துட்டு என்டர். கஸ்டம் டிஎன்எஸ் சஃபிக்ஸ், டிஎன்எஸோட சஃபிக்ஸ் வந்து zlan.com அப்படின்ற டொமைன் இதுக்கு சஃபிக்ஸு, என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன், IPRS கான்ஃபிகரேஷன், ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகரேஷன் இதில் வந்து நான் கான்ஃபிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் போகிறதுக்கு எஸ்கேப். ஸோ நான் பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. அப்ளை பண்ணி எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னே ரீபூட் ஆகும். ஏன்னா வந்து IPRS-ல வந்து IPv6-ஐ டிசேபிள் பண்ணனால ரீஸ்டார்ட் ப்ராசஸ் கேட்டுச்சு. அதனால் இப்போ ESXi ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரும். இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு சிஸ்டம் ஐகான்ஃபிகரேஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றது கிடையாது. பட் இது ஐகான்ஃபிகரேஷன் சிஸ்டம் என்ன பர்பஸ்க்கு கேட்குறோன்னா, இதில் வைக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்காக கேட்குறது. இந்த ESXi ஹோஸ்ட்ன்றது ஒரு சின்ன பேக்கேஜ் தான், ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓரளவுக்கு ரேமும் ஓரளவுக்கு ப்ராசஸரும் இருந்தாலே போதும். ஆனால் இதுக்குள்ளே விர்ச்சுவல் மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த விர்ச்சுவல் மிஷின் லோடு அதிகமாக எடுக்கும். ஸோ லோடு எடுக்கிறதுக்கு நமக்கு அப்போ ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதுக்கு வந்து ரேம் ஒரு 20-25 GB ரேம் இருந்துச்சுன்னா, நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஒரு 3 GB இல்லை 4 GB ரேம் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்ன ரேம் இருக்கோ அந்த ரேமில் இருந்தால் அது அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கெலாம் ஸ்பிளிட் ஆகிடும். இப்போ நான் இங்கே 4 GB வச்சுருக்கேன்னு வைங்களேன். இதுக்குள்ளார நான் வந்து ஒரு 2016 சர்வர் ஒன்று விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா, அதுக்கு நான் ஒரு 3 GB ரேம் வைக்கிறேன்னா, இந்த 4 GBலேருந்து அதுக்கு ஒரு 3 GB அலோகேட் ஆகிடும். அந்த 3 GBல நமக்கு கொடுக்குற லோடுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு எடுக்கும். இப்போ நான் 4 GB அலோகேட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஓல் 4 GB அதுக்கு அலோகேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், என்னால் ஒன்று ரெண்டு வெச்சல் மிஷினுக்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ 4 GBக்கு வந்து நான் 2 வெச்சல் மிஷின் தான் வைக்கலாம், அதுக்கு மேலே வச்சுனா அது லோடு தாங்காது. இப்போ ரேம் அதிகமாக இருக்க நிறையா வெச்சல் மிஷின்ஸாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமே ரேம் தான். ஒரு 32 GB 64 GBலாம் ரேம் வச்சிங்கன்னா நிறையா வெச்சல் மிஷின்ஸை ஒரு 2 GB 3 GB ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளே ஒர்க் ஆகிற ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு தான். ஸோ இப்போ ஒரு ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருச்சு. நான் F12 கொடுத்து கஸ்டம் வியூக்கு போயிடுறேன். அண்ட் ரூட் யூசர், அதுக்கான பாஸ்வேர்ட். இதில் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இப்போ தான் பண்ணணும், IPRS கான்ஃபிகரேஷனு. அண்ட் சிஸ்டம் நேம் ESXi-1 சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இல்லை கீபோர்டு ஆப்ஷன் இல்லை ட்ரபுள் ஷூட் ஆப்ஷன். இப்போ கீபோர்டு ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா எந்த கண்ட்ரி லாங்குவேஜ் வேணுமோ லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். மற்றதெல்லாம் சிம்பிள் செட்டிங்ஸ் தான். ட்ரபுள் ஷூட்டிங் ஆப்ஷன்,
இஎஸ்எக்ஸ்ஐ செல்லில் ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, டைம் அவுட் செட்டிங்ஸு, மேனேஜ்மெண்ட், இது நமக்கு தேவைப்படும் போது பண்ணுவோம். ட்ரபுள் ஷூட்டிங்கில் இந்த கான்செப்ட் பார்ப்போம். அண்டு லாக் ஃபைல்ஸ் வியூ பண்ணுறது, வியூ சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் ரீசெட் பண்ணுறது, நான் பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் கான்ஃபிகரேஷன். மேலே வந்து டெஸ்ட் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறது தான், எந்த அட்ரஸோட பிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அட்ரஸ் 1, 2, 3 இல்லை வந்து ஃபஸ்ட்டு 254 கொடுத்து அது கூட நான் பிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். அதுலேருந்து ரிசால்வ் ஹோஸ்ட் ESX1 டொமைன் ஓகேன்னு மேலே மெசேஜ் வைப்பாங்க, அது கூட பிங்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி இப்போ நான் இந்த சர்வரை விட்டு என்னோடய VSPS சர்வருக்கு போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் என்னோடய ESXi சர்வர் பிங்க் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணிக்கிறேன். 50 EXi சர்வர். ஸோ எனக்கு ESXi சர்வர்லேருந்து ரிப்ளை வரல, அப்போ வந்து எனக்கு வந்து EXXi சர்வரில் ஃபயர்வால் பிளாக் பண்ணுது. இது பாருங்கள், ரிசால்விங் ஹோஸ்ட் ESXi 1 ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து பிளாக் ஆகுது. ரீஸ்டார்ட் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே பிங்க் ஆகுது, இங்கேருந்து என்னால் சர்வர் பிங்க் பண்ண முடியுது. டிசி கண்ட்ரோலர் போயிடுறேன், டொமைன் கண்ட்ரோலர். இப்போ டிசி கண்ட்ரோலர் வந்துட்டு என்னோடய ESXi ஹோஸ்ட்டை பிங்க் பண்ணுறேன். ரிப்ளை வருது. அப்போ இதுலேயும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய VSPS VCenter சர்வர்லேருந்து எனக்கு ரிப்ளை கிடைக்கல, பட்டு டொமைன் கண்ட்ரோல்லேருந்து ரிப்ளை வருது. DNS-ஐ வெரிஃபை பண்ணி பார்ப்போம். சர்வர் மேனேஜர் போயிட்டு டூல்ஸில் DNS zlan.com ஒரு நியூவாக ஒரு ஹேஹே ஹோஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ESXi-1 அதோடய ஹோஸ்ட் நேம் வந்து ESXi-1 அண்ட் அதுக்கான IPRS 210.210.210.50 கொடுத்து ஹோஸ்ட் ஆட் பண்ணுறேன். PTR ரெக்கார்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ESXi-1 ஹோஸ்ட் ஆட் ஆகிடுச்சு, ரிசால்வ் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணுவோம். NS லுக்கப் ESXi-1 ரிசால்வ் ஆகுது பாருங்கள், 210.210.210.50. ஓகே, ஸோ டொமைன் சர்வரோட ESXi ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு, ரிசால்வ் ஆகுது. எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வரில் வந்து தானாகவே அதை எடுத்துக்கும் பிங்க்கு. ESXi ஹோஸ்ட் போயிட்டு நான் பிங்க் பண்ணுறேன். டூ டென் டூ டென் டூ டென் 100 பிங்க் பண்ணுறேன். ஹண்ட்ரட் கூட பிங்க் ஆகலை. IPRS-ல இங்கே பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால தான் பிங்க் ஆகலை.
சர்வர் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரும். லோக்கல் யூசர்லாம் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் ட்ரபுள் ஷூட்டிங். ஓ, ஒரே ஐபிஆர்எஸ் இருக்கனால தான் இந்த பிரச்சனை. ஐபிஆர்எஸில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, மாறிடுச்சு. இப்போ வந்து ஈஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்டோட பிங்க் ஆதான்னு பார்த்துருவோம். ரிப்ளே வருது, ஈஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து யூசர் வந்து டொமைன் யூசருக்கு மாற்றிக்கிறேன். டொமைன் யூசருக்குள்ளே போயிட்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறேன். அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. என்னோடய இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டு பிங்க் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுறேன். ஏசிஐ ஹோஸ்ட் ஹோஸ்ட்லேருந்து ரிப்ளை வருது. ஓகே, இப்போ என்னோடய விஎம்ஆர் சர்வர் போயிடுறேன். டெஸ்ட் பண்ணுறேன். ஐபிஆர்எஸ் 210.210.210.100 கீழே 254ஓட ரிசல்வ் ஆகிறது இஎஸ்எக்ஸ்ஐ -1 ரிசல்வ் ஆகுதான்னு பார்க்குறேன். கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ 100ஓட ஃபஸ்ட்டு பிங்க் ஆகுது. ஹண்ட்ரட் கூட ரிப்ளை வரல, அண்டு 254 கூட பிங்க் ஆகுது. இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் நேம் வந்து ரிசால்வ் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுறோம். இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டும் ரிசால்வ் ஆகலை. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு டொமைன் கண்ட்ரோலருக்கு போயிடுறேன். டிசிக்கு, டிசியிலேருந்து எனக்கு 100 பிங்க் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிப்போம். டிசிலேருந்தே 100 பிங்க் ஆகலை. அப்போ வந்து 100 சர்வரில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம். இதோட மெயின் ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் சாஃப்ட், அந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணிடுறேன். எவ்ரிவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றேன். அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் டொமைன்லேருந்து பிங்க் ஆகுதுன்னு வெரிஃபை பண்ணும், ரிப்ளை வருது. ஸோ ஃபயர்வால் வந்து அந்த விஸ்பியர் சர்வரை வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம அதில் எதுவுமே நெட்ஒர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணாதனால பிளாக் ஆகிருக்கு. ஸோ ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருந்தாலே வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். பட் ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹோல் போர்ட்ஸுமே ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணனால அந்த ஃபோல்டருக்கான ஷேரிங் போர்ட் நம்பர் மட்டும் அங்கே வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே பிங்க் ஆகிருக்கு. ஸோ இஎக்ஸ்ஐ ஹோஸ்ட்லேருந்து நான் அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறேன். அதோட அட்ரஸ் வந்து 210.210.100 அண்டு இது ரிசால்வ் ஆகாமல் இருந்ததுக்கு esxi-1.zlan.com என்டர் பண்ணுறேன். இப்போ 100ஓட பிங்க் ஆகுது. ஓகே, 254 சர்வர் கூட பிங்க் ஆகுது. ஓகே, அண்டு ஹோஸ்ட் நேம் ரிசால்வ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் இதுதான் வந்து நெட்ஒர்க்கை டெஸ்ட் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் ஓகே அப்படின்னா இப்போ வந்து நம்ம வி சென்டரில் போய் இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டை ஆட் பண்ணலாம்.
ஸோ இந்த ப்ராசஸில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா விசென்டரில் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு எரர் வரும். ஸோ இது வந்து அது ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ஆப்ஷன். ஸோ இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ மற்றபடி இதில் வந்து வேறு மெயின் கான்செப்ட் எதுவும் இல்லை. ஸோ இது அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து விசென்டரில் போய் ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ இதிலிருந்து வேறு எதையுமே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னா இங்கேருந்து கிரியேட் பண்ண முடியாது, நம்ம விசென்டருக்கு போயிட்டு தான் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா. விஸ்பியர் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளியில் ஒரு சிஸ்டத்தில் இருந்து தான் இந்த இஎக்ஸ்ஏஎக்ஸ்ஐ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர இங்கேருந்து நம்மளால் வேறு எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது. ஐபிஆர்எஸ் வச்சுட்டு பிங்க் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வெளியேற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் வந்து இஎக்ஸ்ஐயோட செட்டிங்ஸ்.